ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுந்தர் ராய்ஸ் ட்ராவல். நம்ம வந்து சென்னையிலேருந்து இந்த ராஜஸ்தான் எக்ஸ்ப்ரெஸ்ஸில் டெல்லி போகிறோங்க. டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து அப்படியே காஷ்மீர் போகிறோம். ஒரு சின்ன டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த ட்ரெயினில் வந்து த்ரீ டயர் ஏசியில் போகிறோங்க. ட்ரெயின் எல்லாமே நல்லா நாங்கள் க்ளீனாக தான் இருக்குது பார்த்தோம். இருந்தாலும் அப்படியே காட்டுறேன், வாங்க போகலாம். அப்படியே பார்த்துனே போகலாம் வாங்க. நம்ம கோச்சு வந்து B10ங்க. B10 கொச்சில் நம்ம போகிறோம், வாங்க அப்படியே போகலாம் காட்டுறோம். இதுதாங்க ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் உடைய ஃப்ரண்ட்டு இன்ஜினு. இந்த இன்ஜின் தான் நம்மளை இப்போது டெல்லிக்கு எட்டுமா போகுது. இந்த ட்ரெயின் வந்து நம்ம இன்றைக்கி காலையில் வந்து 6 மணிக்கு ட்ரெயினு சென்ட்ரல்லேருந்து 6 மணிக்கு ஏறணுமா. நம்ம மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம போகிற டைம் வந்து 28.5 மணி நேரம் சென்னையிலேருந்து நிஜாமுதீன் அந்த போகிறதுக்கு டெல்லிக்கிட்ட. அதே மாதிரி நம்ம போகிற கிலோமீட்டர் வந்து 2174 கிலோமீட்டருங்க இங்கேருந்து போகிறதுக்கு டெல்லிக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து வழியில் வந்து எல்லா இடத்துலையும் நிற்காதுங்க. மொத்தம் 5 ஸ்டேஷன் தான் நிற்கும். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே விஜயவாடா, 2வது ஸ்டேஷன் நாக்பூர், 3வது ஜான்சி, 4வது குவாலியர், 5வது ஆக்ரா, அதோட டெல்லி அதான் நிஜாமுதீன் போயிட்டு அங்கேருந்து இந்த ட்ரெயின் அது வரைந்தான் போவோங்க. அங்கேருந்து நம்ம நியூ டெல்லிக்கு தனியாக ட்ரெயின்லையோ இல்லை மெட்ரோவிலையோ பஸ்லையோ தனியாக போகணும். இந்த ட்ரெயின் வந்து நியூ டெல்லி போகாது. இந்த பெட்டி பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இது, அதான் 1 டயர் ஏசி. இதில் வந்து 4 பேர் போகலாம். இப்போது எல்லா சீட்டை வருகிற சீட்டு கூட சீட்டு பெருசாக இருக்கும், நல்லா குஷின்லாம் ஹைட்டாக இருக்கும். இது ப்ரௌன் கலர் சீட்டு கொடுத்துக்குறாங்க வித்தியாசமாக. இந்த இதில் வரப்போ ஒரு நம்மளுக்கு ரூம் மாதிரி கொடுத்துட்றாங்க. நம்ம 4 பேர் போகிறோன்னா அதை ரூம் லாக் பண்ணிக்கலாம் அப்படியே டோர் மாதிரி, அப்படி கொடுத்துக்குறாங்க. 1 டயரில் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. அதே மாதிரி இதிலே வந்து 2 பேர் போகிற மாதிரியும் ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, கப்பிள்ஸ் போகிற மாதிரி. அதுக்கு வந்து அதே மாதிரி 2 சீட்டு தான் இருக்கல, அதுவும் நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கு தனியாக டோர் இருக்குது, டோர் தனியாக க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு வந்து போகிறதுக்கு டிக்கெட் வந்துங்க 7010 ரூபா ஒரு ஆளுக்கு. இந்த ட்ரெயினில் வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க. இது பாருங்கள், பாத்ரூம் போகிற முன்னாடியே ஒரு வாஷ் பேஷன்மாக இருக்குது. அதே மாதிரி இது வந்து இந்தியன் டைப்பு லெட்டின், இது பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் பாத்ரூம் வந்து உட்காந்து போக முடியாதவங்க, அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் பாத்ரூமும் வச்சுருக்காங்க. அப்படியே வாங்க, நான் காமிச்சினே வரேன். இந்த ட்ரெயினில் வந்து டிக்கெட் வாங்குகிறாங்க. டிக்கெட் வாங்குறப்போ வந்து இப்போது ஜனம் கம்மியாக இருந்தால் டிக்கெட் குறையும், ஜனம் அதிகமாக இருந்தால் டிக்கெட் ஏறும். அது மாதிரி ஒரு டைப் வச்சுருக்காங்க இந்த ட்ரெயினில். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு செகண்ட் கிளாஸுக்கு சாப்பாடு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. 3 டயர் ஏசிக்கு சாப்பாடு வேறு மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ போகிறது வந்து செகண்ட் கிளாஸ் ஏசி. இதில் 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்தாலும் ப்ளூ கலர் சீட்டு கலரு. இது அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி விட இந்த சீட்டு கொஞ்சம் அந்த குஷின்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு ரேட்டு வந்து 5270 ரூபா சாப்பாடு உள்பட சேர்த்து. இதே மாதிரி இதுலேயும் இந்தியன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின்லேயே கிச்சன்லாம் இருக்குங்க, பாருங்கள். இது கிச்சனு, ஹீட், அந்த மாதிரி இந்த அவன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவன் மாதிரி சூடு பண்ணுறது எல்லாமே. அங்கங்கே ஒரு ஸ்டேஷன்லேருந்து அங்கங்கே சாப்பாடு ட்ரெயினில் தேவையானது சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. இப்போ தேவையானது கிச்சன்லேயே கொஞ்சம் செஞ்சுக்கிறாங்க. 3 வேளை சாப்பாடு இதிலே நம்ம தரத்துனால வந்து ரொம்ப வசதியாக இருக்குங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றத விட இது நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. வெளியே வாங்கி சாப்பிட்டா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. இது ஒரு குவாலிட்டியாக இருக்குது, நல்லா அதை அப்படியே காட்டுறேன். இதாங்க 3 டயர் ஏசி. இது 3 டயர் ஏசியில் வந்து 3 சீட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கத்துக்கு 3 சீட்டு. அதே மாதிரி இதுக்கு டிக்கெட்டு வந்து 4105 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் வண்டி கிளம்பிச்சு, வாங்க போகலாம். அப்படியே காமிச்சேன்னு வரேன்.
ட்ரெயின் வந்து இப்போது 125 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்க. நம்ம இந்தியாவிலே வேகமாக போகிற ட்ரெயினில் இந்த ட்ரெயின் ஒரு ட்ரெயினு, நல்ல ஸ்பீடு போகுது. ஆனால் ஸ்பீடு போகிறதே தெரில, ஸ்மூத்தாகுது வண்டி. அந்த சவுண்டு கொண்டு ஒன்றுமே இல்லை, நல்லா ஆக்ஷனும் நல்லாகுது, நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது போகிறதுக்கு. ரொம்ப அந்த வண்டி சவுண்டெலாம் எதுவுமே கேட்கல, அவ்வளோ கிளியராக இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்துடுச்சு காலையில், அதுக்கு வந்து ரெண்டு மேரி பிஸ்கட்டு, ஒரு டீ பாக்கெட்டு, ஒரு பால் பவுடர் பாக்கெட்டு, சர்க்கரை இதெல்லாம் கொடுத்துட்றாங்க, சுடுதண்ணி தராங்க. அப்படியே நம்ம பால் பவுட்ரு, டீ, அந்த டீ பவுட்ரு இதெல்லாம் போட்டு அப்படியே கலைக்க வேண்டியது தான். ஸ்நாக்ஸ் இதுதான் ஸ்நாக்ஸு. காலை ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு டிஃபன் தராங்க. இதுதான் ஸ்நாக்ஸ் பாருங்கள் எப்படி இதுன்னு. நல்லா தான் ஸ்நாக்ஸு. காலைல ஒரு சூடாக டீ சாப்பிட்டு அப்படி ரெண்டு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் அப்படி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பால் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பரவாயில்ல. அது வெளியே வைக்கிறத விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த அளவுக்கு அப்படியே சாப்பிடலாம் வாங்க, அப்படியே காமிச்சியாக வரோம், பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி வந்து இந்த ட்ரெயினில் வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமாக போகலாங்க டெல்லிக்கு. இப்போ தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லாம் போனால் 36 மணி நேரம், 40 மணி நேரம் அந்த அளவுக்கு ஆகும். இது கொஞ்சம் சீக்கிரமாக போகுது ட்ரெயின், அதுக்கு தான் அதில் புக் பண்ணோம். வாங்க போகலாம். ட்ரெயின் வந்து இப்போது அதான் 129 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுங்க. 129, 130 அப்படி போகுது. இப்போ நம்ம வந்து விஜயவாடா வந்துட்டோம். விஜயவாடாவில் இது வந்து கிருஷ்ணா நதி பாருங்கள், இப்போ சைடில் கிருஷ்ணா நதி வரும் பாருங்கள். கிருஷ்ணா நதி, கிருஷ்ணா நதி மேலே தான் இப்போ பக்கத்தில் போயின்னு இருக்கோம் நம்ம. இப்போ இதுதான் கிருஷ்ணா நதி. இந்த கிருஷ்ணா நதி பக்கத்தில் தாங்க விஜயவாடாவில் வந்து கனகதுர்கை கோயில் இருக்குது. பெரிய பிரம்மாண்டமான ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இங்கே இந்த ட்ரெயின்லேருந்தே காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. இந்த நதி அதே மாதிரி ஜீவ நதி, எப்பவும் வந்து தண்ணி வத்தே வற்றாது. இங்கேருந்து தண்ணி எப்பவும் ஓடிக்கின்னே இருக்கும். இங்கேருந்து நம்ம சென்னைக்கும் தண்ணி வருதுங்க. கிருஷ்ணா நதினு சென்னைக்கு தண்ணி வருது. இந்த நதியிலேருந்து தான் நம்ம சென்னைக்கு தண்ணி ஆந்திராவிலேருந்து வருது. இந்த கோயில் பாருங்கள், மலை மேலே இருக்கும் அம்மன் கோயில். ரொம்ப சக்தியான அம்மன் கோயில் இது. வந்தால் கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். இங்கே நான் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்துருக்கேன் அந்த கோயில். இப்போது இந்த ட்ரெயினில் போகிறப்ப அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அது தெரிஞ்சு பாருங்கள் கோபுரம், அதுதான் விஜயோட கனகதுர்க கோயில். அப்படியே நான் காமிச்சினே வர பாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ வருங்க, டெல்லி காஷ்மீர் வீடியோ வரும் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க.